ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் என்ன எப்படி படிச்சிட்ருக்கீங்க? இப்போ என்னென்னா, சாய் சார் ஒரு டெஸ்ட் போட்டிருந்தாங்க 24ஆம் தேதி இன்றைக்கி. இது நீங்கள் சாய்ஸ் யூடியூப் சேனல் பார்த்துருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த எக்ஸாம் இன்றைக்கி யாரெல்லாம் எழுத போகிறீங்க, எழுத விருப்பம் இல்லாட்டாலும் இதை சும்மா ஜஸ்ட் எழுதி பாருங்கள். க்வெஸ்சன் பேப்பர் ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சாரோட க்வெஸ்சன் பேப்பர் ஸ்டாண்டர்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் டேஃப் இதுக்கு போனாலுமே எனக்கு சாய் சார்க்குள்ளது ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்னென்னா, எனக்கு மொபைல் பார்த்து டெஸ்ட் எழுத கஷ்டமாக இருக்குங்கிறனால நான் ஃபாலோ பண்ணல. இனி மண்டேலேருந்து சரி என்னால் முடிஞ்சால் இதுவும் கொஞ்சம் டெஸ்ட் எழுத நான் இடைக்க சாய்ஸ்லோவில் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருந்தேன். ஆஃப்லைன் பேட்ச் ஸ்டார்ட் ஆனோடனே கொரோனா லாக்டவுன் இருக்க நேரம்லாம் ஃபுல்லாக சாரை தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ தான் சரி, நம்மளால் வீட்டில் இருந்தால் டெஸ்ட்டு ஃபுல்லாக எழுத முடியல. என்னென்னா, ஏதாவது ரெண்டு க்வெஸ்சன் தெரியாமல் போனோன்னா அடுத்த க்வெஸ்சன் ஓப்பன் பண்ணி பார்க்க எனக்கு மனசுலாம் போயிடும். இல்லைனா சோசியல் மட்டும் டெஸ்ட்டு அட்டன் பண்ணுவேன். சயின்ஸோ மேக்ஸோ இதுவரை நான் டெஸ்ட் அட்டன் பண்ணது கிடையாது அதிகமாக. ஏன்னா நம்மளுக்கு சயின்ஸ் மேக்ஸ்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப செல்லை பார்த்துட்டு டெஸ்ட்டில் தான் கொஞ்சம் இதாக இருந்த மாதிரி இருக்கும். நான் அதனால தான் ஆஃப்லைன் பேட்ச் வந்தேன். இது ஜெராக்ஸ் போட்டு படிக்கிறதுக்கும் எங்களுக்கு பக்கத்தில் ஜெராக்ஸ் கடை ரொம்ப ஒன்றும் இல்லை. இப்போவும் ரேட் அதுவும் ரொம்ப வாங்குவாங்க. இப்போ ஒன்றும் பக்கத்தில் இருக்குது. அதனால் முடிஞ்சால் வீக்லி ஒன்ஸ் இது ஜெராக்ஸ் எடுத்து போட்டு இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணலான்னு தான் எனக்கு தோணுது. முடிஞ்சால் நம்மளால் பிள்ளைங்கள வச்சுட்டு படிக்கிறதும் கஷ்டம், கண்டிப்பாக பார்க்கணும். இந்த 90 நாள் தான் இருக்குது. அதனால் இந்த டெஸ்ட்டு யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்கோங்க. 24ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரை எழுதலான்னு சார் சொல்லியிருக்காங்க. அதனால் படிக்கட்டால் கூட லைட்டாக ரீட் பண்ணிவிட்டு எழுதுங்க. 6th to 8th தமிழ், அவ்வளோமே 6th to 8th தமிழில் தான் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 10th ஹிஸ்ட்ரி, அப்புறம் சிவிக்ஸ், ஜியாக்ரஃபி, அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ், அது பிறகு 9th சிவிக்ஸு, அப்புறவு சிந்து சமல் நகரின் குப்தர்கள், அப்புறம் உள்ளாட்சி 11th உள்ள பாலிட்டியில் உள்ள டாபிக் எல்லாம் வருது. நீங்கள் உங்களால் முடிஞ்சால் அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்கள். 11th எக்கனாமிக்ஸ் என்னென்ன பாடங்குது எல்லாம் கொடுத்துருக்கு. நான் இதை டெலிகிராமில் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். உங்களால் முடிஞ்சால் இந்த டெஸ்ட்டை எழுதி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லி படிங்க, டெஸ்ட் எழுதி பாருங்கள். தேங்க்யூ.